சமீபத்தில் நம்ம எல்லோரும் நியூஸில் பார்த்துருப்போம், கோயம்புத்தூரை சுற்றி இருக்கிற பகுதிகளில் திடீர்னு ஒரு சத்தம், டமார்னு ஜன்னல்லாம் அதிருது. உடனே மக்கள் வீட்டுக்கு வெளியே வந்து குண்டு எதுவும் வெடிச்சிருச்சா அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. இந்த சம்பவத்தை எல்லாருமே நியூஸில் கேட்டிருப்போம். அண்ட் இந்த சத்தத்துக்கான காரணம் என்ன அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப அதுக்கு முழு காரணமும் நம்மளோட ஐஏஎஃபோட விமானங்கள் தான். அது என்ன, இந்த விமானங்கள் ஏற்படுத்துகிற இந்த சத்தம்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா சானிக் பூம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஐஏஎஃப் அதாவது ஏர்ஃபோர்ஸுக்கு சொந்தமான ஃபைட்டர் ஏர்கிராஃப்ட் சத்தத்தோட வேகத்தை விட அதிகமாக பயணிக்கிறப்ப காற்றழுத்தம் காரணமாக அந்த விமானத்திலிருந்து ஒரு பெரிய சத்தம் ஒன்று வரும், அதை தான் நம்ம சானிக் பூம்னு சொல்லுவோம். அண்ட் இந்த சானிக் பூம் ஒரு இடத்துல நடக்குது அப்படின்னா எதுவும் தெரியாத மக்களுக்கு பெரிய பயத்தையும் அச்சத்தையும் ஏற்படுத்தும். ஸோ அப்படிப்பட்ட இந்த சானிக் பூம்னு சொல்லக்கூடிய சத்தம் இஸ்லாமாபாத்துக்கு மேலே May 27, 1997 வருஷம் கேட்குது. ஆனால் பாகிஸ்தானிஸ் யோசிக்கிற மாதிரி இது அவங்க நாட்டு ஃபைட்டர் ஜெட் ஏற்படுத்தின சத்தம் இல்லை, இது நம்ம இந்தியன் ஏர்ஃபோர்ஸோட ஃபைட்டர் ஜெட்ஸ் இஸ்லாமாபாத்துக்கு மேலே சவுண்ட் பேரியரை பிரேக் பண்ணதுனால வந்த சத்தம். உடனே இஸ்லாமாபாத்தில் இருக்க மக்களுக்கெல்லாம் ஒரே குழப்பம், என்னடா எதுவும் குண்டு எதுவும் வெடிச்சிருச்சா? ஏன்னா அந்த சத்தத்தில் இஸ்லாமாபாத்தில் இருக்கிற உயரமான கட்டிடங்களில் இருக்கிற கண்ணாடி ஜன்னல்கள்லாம் உடஞ்சதாக சொல்லப்படுது. இதை கேட்ட உடனே சாதாரண மக்களுக்கு பாம் வெடிச்சதாக நினச்சிக்கிட்டு இருந்தாங்க. பட் பாகிஸ்தானி ஏர்ஃபோர்ஸுக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சிச்சு, அது என்னென்னா இந்த சத்தம் அவங்க விமானத்துலேருந்து வரலை, இது இந்தியன் ஏர்ஃபோர்ஸை சேர்ந்த ஒரு ஃப்ளைட் இஸ்லாமாபாத்துக்கு மேலே டைரெக்டாக பறந்து போகுது அப்படின்னு. உடனே அவங்கக்கிட்ட இருக்கிற F-16 விமானங்களை ஸ்கிராம்பிள் பண்ணுறாங்க. ஆனால் இந்த F-16 விமானங்கள் அந்த விமானத்தோட உயரத்தை கிட்ட கூட வர முடியல. அண்ட் அந்த விமானம் அதாவது இந்தியன் ஏர்ஃபோர்ஸுக்கு சொந்தமான விமானம் சத்தத்தோட வேகத்தை விட 3 மடங்கு அதிக வேகத்தில் பயணம் பண்ணிக்கிட்டு இருந்துச்சு. இன்ஃபேக்ட் இந்த F-16 விமானங்கள் டேக் ஆஃப் ஆகிறதுக்குள்ளேயே அந்த விமானங்கள்லாம் இந்தியன் ஏர்ஃபோர்ஸ்க்குள்ளே வந்ததாக சொல்லப்படுது. அது என்ன அப்படிப்பட்ட விமானம், அண்ட் இந்த விமானங்கள் ஏன் பாகிஸ்தானோட தலைநகரமான இஸ்லாமாபாத்துக்கு மேலே சானிக் பூமை ஏற்படுத்தினாங்க அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். நான் உங்கள் ஆகாஷ்குமார், இது தமிழ் பொக்கிஷம் வழங்கும் டிபி டிஃபென்ஸ். 1981 இந்தியா சோவியத் யூனியன் போய் ஒரு உதவி கேட்குறாங்க. அது என்ன அப்படின்னா பாகிஸ்தான் நியூக்ளியர் ப்ரோக்ராமில் இறங்கியிருக்காங்கன்னு தெரியும். ஆனால் அந்த நியூக்ளியர் ப்ரோக்ராமை எங்களால் எஃபிஷியண்ட்டாக வேவு பார்க்க முடியல. அஃப்கோர்ஸ் வேவு பார்க்கணும் அப்படின்னா தரையிலையும் நம்ம ஸ்பைஸை நிறுத்தணும், சேட்டலைட்டையும் அந்த நாட்டுக்கு மேலே நிறுத்தணும். பட் நம்மக்கிட்ட அந்த டைமில் எந்த விதமான ஸ்பைஸ் சேட்டலைட்ஸும் இல்லை. பட் பாகிஸ்தான் அமெரிக்காவோட டர்ட்டி ஒர்க்ஸ் எல்லாம் ஆப்கானிஸ்தானில் பண்ணி அவங்களோட ஸ்பைஸ் சேட்டலைட்ஸை நமக்கு எதிராக திரும்ப வச்சாங்க. அதாவது அமெரிக்கன் ஸ்பைஸ் சேட்டலைட்ஸ் மூலமாக நம்மளோட நியூக்ளியர் ப்ரோக்ராமை பாகிஸ்தான் வேவு பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. பட் நம்ம எந்த விதமான சேட்டலைட்ஸை யூஸ் பண்ணி பாகிஸ்தானை வேவு பார்க்க முடியிற நிலமையில் இல்லை. ஸோ உடனே என்ன பண்ணுறோம், சோவியத் யூனியன்கிட்ட போய் கேட்குறோம், எங்களுக்கு பாகிஸ்தானோட நியூக்ளியர் ப்ரோக்ராமை ஸ்பை பண்ணணும், அதுக்கேற்ற மாதிரி ஏதாவது நீங்கள் வச்சுருக்கீங்களா அப்படின்னு கேட்டப்போ சோவியத் யூனியன் ஒரு பதில் சொன்னாங்க. அது என்ன அப்படின்னா MiG-25 ஃபாக்ஸ் பேட். MiG-25 அப்படின்னு சொல்லக்கூடியது உலகத்திலேயே அதிக உயரத்துலையும் அதிக வேகத்துலையும் பறக்கக்கூடிய ஒரு விமானம். SR-71 பிளாக் பேர்ட் அப்படின்னு சொல்லி ஒரு விமானத்தை கேள்விப்பட்டிருப்போம். US இருக்கிற CIA யூஸ் பண்ணுறாங்க இந்த பிளைனை. இந்த பிளைனை சுட்டு தள்ளுறதுக்கு உருவாக்குனது தான் MiG-25 ஃபாக்ஸ் பேட். ஸோ இந்த MiG-25 ஃபாக்ஸ் பேட்டை நம்ம இன்டர்செப்ட் பண்ணுறதுக்கெலாம் யூஸ் பண்ண முடியாது. இதோட வேலை ஒன்று மட்டும்தான், எதிரி நாட்டுக்குள்ளே நுழையிறது, எதிரி நாட்டை ஸ்பை பண்ணுறது, எதிரி நாட்டை விட்டு வெளியே வர்றது. அதுக்கேற்ற மாதிரி இந்த விமானம் பறக்கிற உயரத்தை எந்த விமானத்தாலையும் தொட முடியாது. அண்ட் இந்த விமானம் பறக்கிற வேகத்தை எந்த விமானத்தாலையும் ஈடுகட்ட முடியாது. கிட்டத்தட்ட 60,000 அடிக்கு மேலே இந்த விமானத்தால் பறக்க முடியும். அண்ட் இந்த விமானத்தோட வேகம் Mach 3, அதாவது சத்தத்தோட வேகத்தை விட 3 மடங்கு அதிகம். ஸோ இந்த விமானத்தை ரெக்கானசஸ் வெர்ஷன் அப்படின்னு சொல்லி ரஷ்யாவோ இல்லை சோவியத் யூனியனோ யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அதாவது இந்த விமானத்தில் மிசைல்ஸ் கன்ஸ் எதுவுமே இருக்காது, இதில் வெறும் கேமராஸ் மட்டும்தான் இருக்கும். ஸோ இந்த விமானம் 60,000 அடி உயரத்தில் கேமராஸை யூஸ் பண்ணி எதிரி நாட்டுக்குள்ளே நுழைஞ்சு அவங்களோட ஆர்மி பேஸஸையோ இல்லை அவங்களோட ஒரு சீக்ரெட் மிலிட்ரி பேஸஸையோ ஃபோட்டோ எடுத்துகிட்டு திருப்பி வரும். ஸோ அப்படிப்பட்ட ரோலுக்கு யூஸ் பண்ணுறது தான் இந்த MiG-25 அப்படின்னு சொல்லக்கூடிய விமானம். ஸோ இந்த விமானத்தை 1981 வருஷம் நம்மளோட இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் கண்டி நம்ம வாங்குகிறோம். கிட்டத்தட்ட 10 விமானங்கள் நம்ம வாங்கினதாக சொல்லப்படுது. இந்த 10 அப்படின்னு சொல்லக்கூடியது நம்பர் வைஸ் நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப சின்னதாக தான் தெரியும். பட் இந்த 10 விமானமும் மொத்த பாகிஸ்தானையும் நமக்கு தேவைப்படுற அளவுக்கு ஸ்பை பண்ணுறதுக்கு ரொம்பவே அதிகம் தான் சொல்லணும். ஏன்னா ரிட்டையர்டு ஏர்ஃபோர்ஸ் பைலட் அதாவது இந்த MiG-25 விமானங்களை இயக்கின ஒருத்தர் என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னா,
கிட்டத்தட்ட 9 மிஷன் பண்ணால் போதுங்க, மொத்த பாகிஸ்தானை நம்மளால் படம் எடுத்துகிட்டு வர முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ இந்த 10 அப்படின்னு சொல்லக்கூடிய நம்பர்ஸ் உண்மையிலே ரொம்ப அதிகம்தான். இந்த நம்பர்ஸில் இந்த MiG-25 நம்ம வாங்குகிறோம் அப்படின்னு உலகத்தில் இருக்கிற எந்த நாடுக்கும் தெரியாது. இன்ஃபேக்ட் நம்ம அஃபிஷியலாக இந்த MiG-25 வாங்குகிறோம் அப்படின்னு சொல்லி இந்தியன் ரெக்கார்ட்ஸ்லையும் நம்ம சேர்க்கலை. இப்போ நம்ம ரீசெண்டாக ரஃபேல் வாங்கினோம் இல்லையா, ரஃபேல் வாங்கினப்போ எப்படி இந்தியாவே தீபாவளி கொண்டாடுச்சு, அந்த ரஃபேல் விமானத்தை நம்மளே வாங்கின மாதிரி பல வீட்டில் கொண்டாடிக்கிட்டு இருந்தோம். அது மாதிரி இந்த MiG-25 நம்ம வாங்கலை. இந்த MiG-25 நம்ம முழுக்க முழுக்க ரகசிய வழியாக தான் வாங்குகிறோம். இன்ஃபேக்ட் இந்த விமானம் இந்தியாவில் இருந்துச்சுனேன்னு சொல்லி 23 வருஷம் கழிச்சு தான் நமக்கு தெரிஞ்சிச்சு. அப்படிப்பட்ட சீக்ரெசியை மெயின்டைன் பண்ணி இந்த விமானத்தை சோவியத் யூனியன்லேருந்து இந்தியாவுக்கு கொண்டு வராங்க. கொண்டு வரது மூலமாக பல மிஷின்ஸ், அதாவது ரெக்கானசன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்பை மிஷின்ஸை பாகிஸ்தான் மேலே நடத்துகிறாங்க. பல தடவை பாகிஸ்தானுக்கு ரேடாரில் ஒரு விமானம் தெரியும், ஆனால் அந்த விமானம் 60,000 அடி உயரத்துலேயும் மாத்திரிலையும் பறந்துக்கிட்டு இருக்கோம். அந்த விமானம் யாரோடது, எப்படி இங்கே வந்துச்சு, இந்த விமானத்தை இன்டர்செப்ட் பண்ணணுமேன்னு சொல்லி அவங்களோட F-16 அனுப்பினா கூட இந்த விமானத்தை அவங்களால தொட முடியாது. ஸோ பல வருஷங்கள் நம்மளோட இந்தியன் ஏர்ஃபோர்ஸுக்கு இந்த MiG-25 அப்படின்னு சொல்லக்கூடிய விமானங்கள் உழைச்சிருக்கு ரெக்கனாசன்ஸ் மிஷனில். அண்டு கடைசியாக 27 May 1997 வருஷம் லாஸ்ட் ரெக்கனாசன்ஸ் மிஷினுக்கு இதை அனுப்புனதாக சொல்லப்படுது. அதாவது அந்த வருஷத்துக்கு அப்புறமா நம்ம பாகிஸ்தானை ஸ்பை பண்ணுறதுக்கு இந்த விமானத்தை பயன்படுத்தணும்னு அவசியம் இல்லை. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா இஸ்ரோ. இஸ்ரோவோட வளர்ச்சி அவர் விதமாக இருந்துச்சு. ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல நம்ம இந்தியாவோட ஆளுமை பெருகிட்டு இருந்துச்சு. அந்த டைமில் ஏகப்பட்ட சேட்டலைட்ஸை நம்ம விண்ணில் ஏவிக்கிட்டு இருந்தோம். அதில் ஒன்று மிலிட்ரி ஸ்பை சேட்டலைட். ஸோ அந்த சேட்டலைட் மூலமாகவே நம்ம இந்த MiG-25 விட அதிகமாக ரெக்கானசன்ஸ் இன்ஃபர்மேஷனை எடுக்க முடியும் பாகிஸ்தான்லேருந்து. ஸோ 1997 கடைசி ஒரு தடவை இந்த MiG-25 வச்சு பாகிஸ்தானுக்குள்ளே நுழைஞ்சு ஸ்பை வேலையை பார்த்துட்டு ரிட்டர்ன் வரலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணுறாங்க. அப்படி முடிவு பண்ணி பாகிஸ்தானுக்குள்ளே நுழைஞ்சு அவங்களுக்கு தேவைப்படுற டார்கெட்டோட இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாத்தையும் வாங்கிட்டு திருப்பி பாகிஸ்தான்லேருந்து இந்தியாவுக்கு வர அந்த தருணத்தில் IAF பைலட்ஸ் ஒரு விஷயத்தை செய்கிறாங்க. அது என்ன அப்படின்னா, சரி இதோட நம்மளோட ஸ்பை வேலையெல்லாம் முடிஞ்சு போச்சு, இதுக்கப்புறம் நம்ம இந்த MiG-25 ஃபாக்ஸ்பேட்டை இயக்க போகிறதே இல்லை. ஸோ நம்ம ஒன்று பண்ணலாம், நம்மளோட பாகிஸ்தானீஸுக்கு நம்ம தான் இத்தனை வருஷமாக அவங்க நாட்டுக்குள்ள நுழைஞ்சிட்டு போயிருக்கோன்றதை தெரியப்படுத்திடுவோம் அப்படின்னு சொல்லி இஸ்லாமாபாத்துக்கு மேலே வேணும்னே சூப்பர் சானிக் ஸ்பீடில் பறந்ததாக சொல்லப்படுது. ஸோ அப்படி பறந்தது மூலமாக சானிக் பூம் அப்படின்னு சொல்லக்கூடியது மொத்த பாகிஸ்தானோட தலைநகரத்து மேலேயும் கேட்டு IAFோட விமானங்கள் அவங்க நாட்டு வான்பரப்புக்கு மேலே பறக்குது அப்படின்றத தெரியப்படுத்திட்டு இந்தியன் ஏர்ஸ்பேஸுக்குள்ளே வந்திருக்காங்க. இருக்கிற ஒரு ப்ரெஸ் ரிப்போர்ட்டர் எழுதியிருக்காரு. அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, திடீர்னு ஒரு சத்தம், என்னடா எதுவும் பாம் எதுவும் வெடிச்சிருச்சா அப்படின்னு சொல்லி கதவை திறந்துட்டு வெளியே வந்து பார்த்தா எதுவுமே இல்லை. ஆனால் பாகிஸ்தான் ஏர்ஃபோர்ஸ் மட்டும் ரொம்பவே குழம்பி போய் பதட்டமாக இருந்தாங்க. அவங்கக்கிட்ட இருக்கிற F-16 விமானங்கள் எல்லாத்தையும் ஸ்கிராம்பிள் பண்ணுறாங்க. உடனே எல்லா விமானங்களும் வானத்தில் பறக்குது. ஆனால் பாகிஸ்தானி ஏர்ஃபோர்ஸ் சொன்னது என்னென்னா, இந்த இன்ட்ரூடர் விமானம் 60,000 அடி உயரத்தில் பறந்துக்கிட்டு இருக்குது அண்ட் Mach 3 வேகத்தில் பறந்துக்கிட்டு இருக்குது. பாகிஸ்தான் கிட்ட இந்த விமானத்தை போய் அடிக்கிறதுக்கு எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லி அவங்க ஏர்ஃபோர்ஸ்லேருந்து சொன்னதாக அவரோட ஆர்டிக்கலில் எழுதியிருக்காரு. ஸோ அப்படிப்பட்ட ஒரு முக்கியமான விமானம் தான் இந்த IAFோட MiG-25 ஃபாக்ஸ்பேட். அது மட்டும் இல்லைங்க, 2007 தான் நம்ம இந்த விமானத்தை ரிட்டையர் பண்ணுறோம். அண்ட் இந்த விமானத்தை ரிட்டையர் பண்ணிவிட்டு இந்த விமானத்தை மியூசியமில் வைக்கிறோம். அப்படி ரிட்டையர் பண்ணுறப்ப இந்த விமானத்தோட ஃபங்க்ஷனில் அட்டன் பண்ண IAF பைலட்ஸ், அதாவது ex-IAF பைலட்ஸ்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்தியன் ஏர்ஃபோர்ஸ்லேயே ஒன் ஆஃப் த ஹெவியஸ்ட் ஏர்கிராஃப்ட் இது தான். இப்போ கரண்ட்டாக இருக்கிற Sukhoi Su-30 விட இது ரொம்பவே வெயிட்டானது அண்ட் ரொம்பவே பெருசான ஒரு ஏர்கிராஃப்ட். இந்த ஏர்கிராஃப்ட் பண்ணுற விஷயங்களை உலகத்தில் இருக்கிற எந்த விமானத்தாலையும் பண்ண முடியாது. உதாரணத்துக்கு ஒரு பைலட் அழகாக ஒரு விஷயம் சொன்னார். அது என்ன அப்படின்னா, இந்த ஏர்கிராஃப்டில் பறக்கிறது மூலமாக மொத்த ஹிமாலயஸ் மவுண்டன் ரேஞ்சையும் நம்மளால் பார்க்க முடியும். அவ்வளோ உயரத்தில் இந்த ஏர்கிராஃப்ட் பறக்கும். அண்டு கிட்டத்தட்ட இந்த ஏர்கிராஃப்ட் பறக்கிற உயரத்துலேருந்து நம்மளால் விண்வெளியை கூட பார்க்க முடியும்னு சொல்கிறாங்க. அதாவது இந்த ஏர்கிராஃப்டோட மேக்ஸிமம் ஹைட்டில் பறக்கிறப்ப மேலே நம்ம பார்க்குற வானம் ப்ளூ கலரில் இருக்காது, கருப்பு கலரில் இருக்கும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு என்ஜினியரிங் மார்வல்னு சொல்லக்கூடிய இந்த MiG-25 ஃபாக்ஸ்பேட்டை நம்மளோட IAFம் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றது உண்மையிலே பெருமைக்குரிய விஷயந்தான். அண்டு நம்ம பாகிஸ்தானீஸுக்கு நாங்கள் இவ்வளோ நாள் ஸ்பை பண்ணோன்றத சொல்லிட்டு வந்ததும் ஒரு தக் அப்படின்னு தான் நம்ம பார்க்கணும். அண்டு இந்த வீடியோக்கான உங்களோட கமெண்ட்ஸ் வரவேற்கப்படுகின்றனர். அண்டு இது போல் பல தகவல்களை தெரிந்து கொள்ள TPDefence பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நல்லதை பிறந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.